கோடி சுவாமிகள் துணை அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோச்சாரத்தில் இப்போ சுக்கிரன் துலாம் வீட்டில் ஆட்சி பெற்று பலமான நிலையில் இருக்கிறார். இந்த கிரகம் பலமாக இருக்கும்போது 100% நல்ல பலனை கொடுக்கும். இந்த சுக்கிரன் இப்போ வலிமை பெற்றிருக்கு. இதே சுக்கிரன் இன்னும் 6 மாதத்துக்கு பிறகு உச்ச பலத்தோடு, 6 மாதன்றதோட 4.5 மாதத்துக்கு அப்புறம் கரெக்டாக 2025 ஜனவரியில் 2025 மே மாதம் மார்ச் 29க்கு பிறகு சனியோடைய மாற்றமும் இருக்கும். இந்த சுக்கிரனும் சனியும் எப்பயுமே காலபுருஷ தத்துவத்துக்கு 2-11 மிகப்பெரிய பணம் மிகப்பெரிய பணம் 2 விதி. அப்போ இந்த 2 விதியுமே உங்கள் வாழ்க்கையில் மிக பிரம்மாண்டமான விஷயங்கள் அனைத்துமே நீங்கள் அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இது ரொம்ப முக்கியமாக சுயஜாதகத்திலும் சரி கோச்சாரத்திலும் சரி, சனியும் சுக்கிரனும் ஒன்றோடு ஒன்று பின்னப்படும் பொழுது அந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய ஒரு பண வரவு என்பது உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும், நடக்கும். அந்த எதிர்பாராத திருப்பங்கள் எல்லாமே பிரம்மாண்டமாக இருக்கும், மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கும். இப்போ கோச்சார ரீதியாகவே சனி பகவான் சனி மாற்றத்துக்கு பிறகு குரு நட்சத்திரத்துக்கு, புரட்டாதி நட்சத்திரத்துக்கு மீன ராசியில் இடம்பெறக்கூடிய காலகட்டத்தில் குருவின் தன்மை சனியுடைய தன்மையும் பாசிட்டிவாக வேலை செய்ய தொடங்கிவிடும். சனியுடைய 3ம் பார்வை குரு மேலே விழுந்துடும். சனியுடைய 3ம் பார்வை குரு மேலே விழுந்துச்சுனாலே, குரு நட்சத்திரத்தில் இருந்தாலே நிச்சயம் அபரிவிதமான பண வரவை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா காலபுருஷ தத்துவத்துக்கு 9க்குரிய குரு சனியுடைய 3ம் பார்வை குரு மேலே விழும்போது 9-12 ஆக்டிவேட் பண்ணி விட்டுரும் காலபுருஷ தத்துவத்துக்கு. அப்போ வந்து இந்த இடத்துல 12ம் இடத்துல சனி வரும்போது வெளிநாட்டு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கும். இதில் ரொம்ப குறிப்பிட்ட 4 ராசிக்கு அல்டிமேட்டாக மிகப்பெரிய அளவில் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய சாதனை படைக்க போகிறாங்க. 50 கோடி அப்படின்றது ஜஸ்ட் நம்பர் தாங்க, அது உங்களுடைய மிகப்பெரிய கனவாக இருக்கலாம். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு கனவு இருக்கும், அது வந்து 5 லட்சமாக இருக்கலாம், 50 லட்சமாக இருக்கலாம், 5 கோடியாக இருக்கலாம். இந்த 5ன்றது பார்த்திங்கன்னா புதனை குறிக்கக்கூடியது, புதன் கிரகத்தை குறிக்கக்கூடியது. அதே புதன் வந்து அந்த 5 வந்து பார்த்திங்கன்னா பஞ்சபூத தத்துவங்களை குறிக்கக்கூடியது. எப்பயுமே இந்த 5ன்ற ஒரு நம்பர் எப்பயுமே பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக 5 எல்லா விஷயத்தையுமே கவர் பண்ணிட முடியும். ஆனால் புதன் வந்து இரட்டைத்தன்மை கொண்டது. ஆனால் இரட்டைத்தன்மை கொண்டவர்கள் தான் எப்பொழுதுமே வெற்றிகளை மிகப்பெரிய அளவில் குவிப்பார்கள். ஆனால் அதுக்காக எல்லா விஷயத்துக்களும் இரட்டைத்தன்மையாக இருக்கும்பொழுது அது மிகப்பெரிய சுயநலமும் நெகட்டிவான எனர்ஜியை உருவாக்கக்கூடியது. ஸோ ஏன்னா புதன் வந்து மிதுனமனையும் கன்னிமனையும் குறிக்கக்கூடியது அதிபதி, அந்த ராசியுடைய அதிபதி புதன். அப்போ வந்து புதனுடைய நம்பர்ஸை மிகப்பெரிய அளவில் இலக்குகள் அடைந்து மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வர நிலை இந்த உலகத்தையே சுற்றி பார்க்குற அளவுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் வழிகள் கிடைக்க போகுது. இதில் வந்து பாருங்கள், ராகுவோடைய இடத்துக்கு இந்த சனி போயிடுவார். ராகுன்றது அரபு நாடு, உங்களுடைய திட்டங்கள் துபாய், அரபு நாடுகள் இந்த மாதிரியான இடங்களுக்கு போகக்கூடிய வாய்ப்பை எல்லாம் உங்களுக்கு அல்டிமேட்டாக பிரகாசமாக ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா ராகு முஸ்லீம் கண்ட்ரியை குறிக்கக்கூடிய கிரகம். அடுத்தது சுக்கிரன், இது உங்களுக்கு நார்த் அமெரிக்கா, கனடா, யூஎஸ், பகாமாஸ், மெக்சிகோ, கியூபா இந்த நாடுகளுக்கும் நீங்கள் செல்லக்கூடிய வாய்ப்பு பாக்கியங்கள் ஏற்படும். ஆல்மோஸ்ட் இந்த கண்ட்ரிலாம் நீங்கள் போயிட்டீங்கனாலே இந்த உலகத்தையும் சுற்றி பார்த்ததுக்கான சமம். ஏன்னா இதெல்லாம் சுக்கிரனுடைய காரகத்தை உள்ள ஒரு நாடுன்ற பார்த்து அது அமெரிக்கா, கனடா, கியூபா, ஜமைக்கா எல்லாமே சொல்லலாம், நார்த் அமெரிக்கா எல்லாமே. அப்போ அந்த இடங்களுக்கு நீங்கள் போகக்கூடிய வாய்ப்பு உங்களுடைய நீண்ட நாள் கனவு, நீண்ட ரொம்ப வருஷமாக இந்த கனவு இதையா என்னோடய கனவு அப்படின்னு நினச்சிட்ருக்க இந்த வாழ்க்கை அனுபவிக்க போகிறீங்க. ரொம்ப முக்கியமாக பாருங்கள், சனி சுக்கிரன் இந்த 2 தொடர்பு என்பது 1-11 பெரிய பணம் நிச்சயம் வரும். சனின்றது உழைப்பு, சுக்கிரன்றது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப லக்ஸரியான ஒரு வாழ்க்கை. அப்போது உங்களுக்காக உழைக்கிறதுக்காகவே நிறைய பேர் உங்களிடம் வருவார்கள். உங்களுடைய திட்டம் ஒன்று இருக்கும், அந்த திட்டம் உங்களுக்கு வெற்றியை கொடுத்து மிகப்பெரிய பணம் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உயிராக இருப்பாங்க. இதில் ரொம்ப முக்கியமாக பார்த்திங்கன்னா 8ம் நம்பரில் பிறந்த தேதி, முக்கியமாக தேதி பார்த்திங்கன்னா 8, 17, 26 இந்த தேதிலாம் சனி, இவங்க உங்களுக்கு அல்டிமேட்டாக உங்களோட மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையிறதுக்கான உதவிகள் எல்லாமே செய்வாங்க. இதில் வந்து ரொம்ப முக்கியமாக இந்த சனியுடைய தேதி நான் குறிப்பிடுறது காரணம்னு கேட்டிங்கன்னா, 8ன்றது மிகப்பெரிய ரகசியம், 8ன்றது மிகப்பெரிய கனவு, 8ன்றது மிகப்பெரிய வெற்றி. இந்த உலகத்தையே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய வெற்றி. ஏன்னா இங்கே
நீங்கள் இப்போ உங்கள் கையில் இன்றைக்கி கோடிக்கணக்கில் பணம் இருந்தாலும் இந்த உலகத்தில் 1% மக்களில் நீங்களும் ஒரு நீங்கள் ஒரு மில்லினராக இருக்கீங்கன்னா, அப்போ அந்த மில்லினர்ன்ற ஸ்டேட்டஸை தாண்டி மல்டி மில்லினர்ன்ற ஸ்டேட்டஸை நீங்கள் தொட போகிறீங்க. அப்போ அவ்வளோ பெரிய அல்டிமேட்டாக அவ்வளோ பெரிய மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைய போகிறீங்க நீங்கள், அவ்வளோ பெரிய சக்ஸஸ், அவ்வளோ பெரிய சந்தோஷத்தை அடைய போகிற நீங்கள், உங்களுக்கு இது எல்லாமே பிரம்மாண்டமாக பிரகாசமாக கிடைக்க போகிறது. இது 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 உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத சந்தோஷத்தை கொடுக்க போகுது. இப்போ சனி, சுக்கிரன், ராகு இந்த மூன்று தத்துவங்களும் மிக முக்கியம். அதுதான் சுக்கிரன் வந்து அமெரிக்கா, நார்த் அமெரிக்கான்னு சொன்னால், ராகு வந்து அரபு நாடு, துபாய். இப்போ இந்த நாடுகளுக்கு ஒரு தொழில் ரீதியாக, வேலை ரீதியாக நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய திட்டங்கள் அனைத்தும் உங்களுக்கு ரொம்ப 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 பிரம்மாண்டமாக வெற்றியை, சந்தோஷத்தை அள்ளி கொடுக்க போகிறது. இது எல்லாமே உங்கள் வாழ்க்கையின் மிக உயர்வான வாழ்க்கை வாழ்வதற்கான சூழ்நிலையை கொடுக்க போகிறது. இந்த இடத்துல ராகுவுடைய மூணாம் பார்வையும் குரு மீது விழும். குரு ரிஷபத்தில் அமர்ந்திருக்கிறார். ரிஷபத்திற்கு 8-11 என்னதான் மைனஸில் இருந்தாலும் இந்த இடத்துல பெரிய லாபம், பெரிய அளவில் வளர்ச்சியை கண்டிப்பாக கொடுத்தே தீரும். நீண்ட நாள் உங்களுடைய கனவுகள் அனைத்தையும் நிறைவேறுவதற்கு ஒரு சின்ன பரிகாரம். இந்த பரிகாரம் எல்லாருமே பண்ணலாம், எல்லா யார் நினச்சாலும் பண்ணலாம். இது பண்ணால் இந்த பரிகாரம் வந்து யார் பண்ண முடியும்னா, இப்போ நான் சொன்ன பேட்டர்ன், சனி சுக்கிரனுடைய தொடர்பு, அதுக்கப்புறம் ராகு தொடர்பு, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 1-11 தொடர்பு, இந்த அமைப்பில் இருக்கிற எல்லாருக்குமே இந்த பரிகாரம் வேலை செய்யும். இதில் ரொம்ப முக்கியமாக இந்த 4 ராசிக்கு ரொம்ப அல்டிமேட்டாக வேலை செய்யும். இந்த பரிகாரத்தோடைய முதல் விதி என்னன்னு பார்த்தீங்கன்னா தண்ணீர். பஞ்சபூத தத்துவங்களில் தண்ணீர் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமானது. 5 முக்கியம்தான், அதில் தண்ணீர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இங்கே தண்ணீர்ன்றது சந்திரன், மனசு. ஒருவருடைய மனசு மட்டும் சரியான நிலையில் இருந்துருச்சுன்னா அவர் என்ன நினைக்கிறாரோ அது நடக்கும், அது கிடைக்கும். மனசு சஞ்சலமாகுது. எப்படி நடக்கு சஞ்சலமாகுதுன்னா, இது நடக்குமா, இது கிடைக்குமா அப்படிங்கிற சந்தேக உணர்வு உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறது. இந்த சந்தேக உணர்வு உங்களுக்கு வர 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 என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, நீங்களே இன்னும் 6 ஒரு வருஷம் தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கீங்கன்னு அர்த்தம். இன்னும் 6 தள்ளி போட்டோம், இன்னொரு 1 தள்ளி போட்டோம் அப்படின்னு நீங்கள் தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆனால் இந்த தள்ளி போடாத தன்மையை நீங்கள் எப்போது ஏற்படுத்துகிறீர்களோ அந்த நிமிஷமே உங்களுக்கு அல்டிமேட்டாக மிகப்பெரிய ஒரு சாதனை படைப்பதற்கான வழிவாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க தொடங்கிவிடும். அதற்கு தான் சனி சுக்கரனுடைய ராகுடைய தொடர்பும் 5 நம்பரும், மிக முக்கியமாக இந்த புதன் கிரகத்துடைய தன்மையும், மிக முக்கியமாக இந்த 4 ராசிக்கும். இதில் ரொம்ப முக்கியமான சூட்சம ரகசியமே என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த சந்திரன் வந்து பாசிட்டிவ் ஆக்டிவேட் பண்ண தண்ணி ஒரு டம்ளர் பக்கத்தில் எடுத்து வச்சுட்டு உங்களுடைய இலக்கு 5 நம்பரில் எழுதணும். 5 என்னென்னு கேட்டிங்கன்னா புதன், அந்த 5 உங்களுக்கு தேவை வந்து 50 லட்சமாக இருக்கலாம், 5 லட்சமாக இருக்கலாம், 5 கோடியாக இருக்கலாம், 50 கோடியாக இருக்கலாம். இது உங்களுடைய இலக்கு, உங்களுடைய ஒட்டுமொத்த இலக்காக அந்த 5 நம்பர் சூஸ் பண்ணி, நான் ஆசைப்பட்டது போலவே 5 கோடி ரூபாய் பணம் அடைந்து விட்டேன், நான் ஆசைப்பட்டது போலவே 50 கோடி ரூபாய் பணத்தை அடைந்து விட்டேன், இறைவனுக்கு நன்றி, பிரபஞ்சத்துக்கு நன்றி, நவகிரகத்துக்கு நன்றி அப்படின்னு நீங்கள் எழுதிட்டு அதை வந்து நீங்கள் பார்த்து ரசிக்கணும். இதை ரசிக்கும் போது அந்த எனர்ஜி உங்களுக்கு பெரிய லெவலில் பூம் ஆகும். உங்களுக்கு அந்த ஃபீல், அந்த ஃபீல், அந்த பார்க்கும்போது எப்படி ஃபீல் ஆகணும்னா, உண்மையாகவே அந்த 50 கோடி ரூபா பணம் இருந்தால் எவ்வளோ சந்தோஷம் உங்களுக்கு ஏற்படும், எவ்வளோ மகிழ்ச்சியாக இருப்பீங்க, எந்த அளவுக்கு அது உங்களால் மறக்க முடியாத அளவுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்ற அந்த உணர்வு தன்மையோடு நீங்கள் இருக்கும்பொழுது அந்த நம்பர்ஸ் அடையிறதுக்கு படிப்படியாக கிடைக்கும். நீங்கள் கீழே கிடைச்சிரும், நாளைக்கு இல்லை கீழே கிடைக்கும் அப்படின்ற வாய்ப்பு கிடையவே கிடையாதுங்க. அப்படின்ற எண்ணத்தில் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அது நடக்குது. அதனால் கண்டிப்பாக வந்து வழிகளும் வாய்ப்புகளும் கிடைக்க தொடங்கும். இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி மிகப்பெரிய அளவில் சாதனையை படைக்க முடியும். அடுத்த இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இது எழுதிட்டு தண்ணி குடிக்கணும், அது ரொம்ப முக்கியம். அது வந்து 50 கோடின்னு பார்த்தா 50 டைம் எழுதுங்க, 5 கோடின்னு பார்த்தா 5 டைம் எழுதுங்க, 50 லட்சம்னு பார்த்தா 50 டைம் எழுதுங்க. அந்த 50 டைம் எழுதும்போது 5 உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும், மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும், புத்திசாலித்தனத்தை கொடுக்கும், தெளிவான முடிவில் எடுப்பீர்கள், நிறைய கற்றுக்கொள்ளக்கூடிய திறமை உங்களுக்கு கொடுக்கும்.
இது எல்லாமே உங்களுக்கு அல்டிமேட்டாக கிடச்சிக்கிட்டே இருக்கும். அடுத்தது, ஏதாவது ஒரு பிளாங்க் செக்கில் 50 கோடி ரூபாய் பணம் அடைந்து விட்டேன், அதாவது 50 கோடி ரூபா மட்டும் அப்படின்னு எழுதிட்டு அந்த பணத்தை பேங்க்கில் கொடுத்தா உங்களுக்கு கிடைக்கிற அளவுக்கு அந்த 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 ஃபீல் உங்களுக்கு இருக்கணும், என் அக்கௌண்ட்டில் இருக்குதுன்னு ஒரு ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணணும். ஏன்னா அந்த செக்கு வந்து புதன், பேனாவும் புதன், அந்த நம்பர்ஸும் புதன். அந்த புதன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தெளிவாக ஆக்டிவேட் ஆகிடும். உங்களுக்கு இது புதனுடைய இதை ஆக்டிவேட் பண்ணும்போது தொழில்நுட்ப ரீதியாக ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள், அதன் மூலம் பெரிய அளவில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உங்களுக்கு அந்த 5 நம்பருடைய இலக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த சனி சுக்கரன் ராகுடைய அமைப்பில் ரொம்ப முக்கியமாக மிகப்பெரிய அல்டிமேட்டாக விருச்சிக ராசி, அதுக்கடுத்தது மேஷ ராசி, அதுக்கடுத்தது ரிஷப ராசி, அதுக்கடுத்தது கடக ராசி, இது 4க்கும் மிகப்பெரிய அளவில் இந்த சாதனையை படைப்பாங்க. அடுத்தது இந்த 4 லக்னமும் சரி, இதில் ரொம்ப முக்கியமாக நீரோடைய இடங்களில் ரொம்ப சக்ஸஸ் கொடுக்கும். அதில் மீனும் கடகம் விருச்சகத்தில் இந்த பேட்டர்ன் இருக்கும்போதும் பெரிய லெவலில் சக்ஸஸை கொடுக்கும். இந்த பேட்டர்ன் 1/5, 1/11 தொடர்பு, சனி சுக்கரன் தொடர்பு, அந்த நட்சத்திரத்துலேயே இதுவோ இந்த நட்சத்திரம் இதுவோ தொடர்பு பெற்று விட்டாலே இது நடக்கும். ஏன்னா சுக்கரன் இப்போ ஆட்சியில் இருக்கிறார், அடுத்தது இன்னொரு 4-5 மாதத்தில் உச்சபலத்துக்கு போயிடுவார். இந்த உச்சபலத்துக்கு போகும்போது உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே ஏற்றம்தாங்க, எல்லா விஷயங்களும் மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ஃபோக்கஸ்டாக, அதாவது இந்த விஷயத்தில் தான் நம்ம செய்யணும், இதை அழகாக சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேர்கோட்டுக்கு உங்களுக்கு எண்ணத்தை கொண்டு போகும். அதாவது ஃபோக்கஸ் பண்ணுறீங்க இந்த ஒர்க்கு, இப்போ ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு பேங்க்கில் ஒர்க் பண்ணுறீங்க, அந்த ஒர்க்கில் மட்டும் கவனம் செலுத்துறீங்க, தொழில் ரீதியாக ஒரு விஷயம் பண்ணுறீங்க, அந்த தொழில் சம்மந்தமான விஷயத்தில் மட்டும் கவனம் செலுத்துறீங்க. இந்த ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியம், தொழிலோ வேலையோ. அதை விட்டுட்டு இது நடக்குமா, இது கிடைக்குமா, நம்ம வாழ்க்கை இப்படியே தான் கடைசி வரையும் இருக்குமா, நம்ம லைஃப்பில் முன்னேற்றன்றதே கிடைக்காதா, முன்னேற்றன்றதே நடக்காதா அப்படின்னு நீங்கள் நெகட்டிவாக திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இவ்வளோ தூரம் நீ இந்த வீடியோவை பார்த்தது எந்த விதத்துலேயும் பயனில்லைன்னு அர்த்தம். நீங்கள் இந்த வீடியோவில் சொன்ன இந்த விஷயத்தை நீங்கள் முழு மனதோடு ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய சாதனையை படைத்து பிரம்மாண்ட வெற்றியை உங்களுக்கு இறைவன் கொடுத்து அதை நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத சந்தோஷத்தை இறைவன் உங்களுக்கு கொடுக்க போகிறார். எல்லாமே உங்களுக்கு சுபமாக நடக்கப் போகிறது, எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக நடக்கப் போகிறது. நீங்கள் ஜாதகம் பார்க்கணும் விரும்பினா வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க, பார்த்து விட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இதில் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த நம்பர்ஸ் வந்து நீங்கள் ரீச் பண்ணுவீங்க. புரியல அப்படின்ன பட்சத்தில் திரும்பி நோட்டிகளும் பாருங்கள், உங்களுக்கு புரியும். கண்டிப்பாக இதை முழுமையாக நம்பி இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுறதுனால உங்களுக்கு எதுவுமே கிடையாது. நீங்கள் ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, அந்த எனர்ஜி ஃபுல் எனர்ஜி இருக்கும்போது இந்த பேட்டர்னில் இருக்கும்போது உங்களுக்கு சக்ஸஸை கொடுத்துரும். அடுத்தது, இந்த வீடியோ உபயோகமாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்கொடை ஏதாவது கொடுக்க விரும்பினால் இந்த நம்பருக்கு கூகுள் பே, ஃபோன்பே மூலமாக நீங்கள் கொடுக்கலாம். எதுவும் கட்டாயம் இல்லை, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நம்பினீங்கன்னா விருப்பப்பட்டீங்கன்னா கொடுக்கலாம். ஜாதகம் பார்க்கணும்னா வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க, பார்த்து விட்டு உங்களுக்கு தெளிவாக ஃபோனில் சொல்கிறேன். இனி எல்லாமே உங்களுக்கு நல்லது தான் நடக்கப் போகிறது, இனி எல்லாம் நல்லதே நடக்கும். நன்றி.